மார்னிங் எப்பவும் போல் காஃபி குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் அதோட சின்ன சின்ன அந்த சாண்டா கிளாஸ் வேறு அந்த ஸ்டார்ஸ் அதோட அந்த பெல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் முடித்து ஃபைனல் அவுட்கம் என்னதுன்ட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் டெக்ரேஷனோட ஃபைனல் அவுட்கம் வந்து தான் ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து நான் நைட்டு தான் எடுத்திருந்தேன், அப்போ தான் லைட் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக தெரியுன்றதுக்காக. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக நான் வந்து பட்டாணியை நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். பூரி செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் ரவை தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதாவில் செய்கிறதுக்கு பதிலாக கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தி. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் இதை வந்து விட்டுடலாம், மூடி போட்டு விட்டுடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஊறிட்டுருக்க கேப்பில் வந்து நம்ம தேவையான காய்கறி எல்லாத்தையுமே வந்து வெட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, அதாவது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாமே வந்து சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா பூரிக்கு வந்து மாவு வந்து உருட்டி வச்சிடலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்து பூரியும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் வந்து கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி வெந்துட்டு நான் வந்து பட்டாணி கூடவே பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடாதீங்க, அது வந்து ஹெல்தி தான். ஸோ அந்த இந்த கிரேவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வேக வச்சு எடுத்திருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னொங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரியும் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது வாங்க பார்த்துடலாம். ஒரு 11 மணி போல் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஏதாவது போட்டு குடிக்கலான்ட்டு ஆரஞ்சு இருந்துச்சு. ஸோ ஆரஞ்சோட தோல் எல்லாமே வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தோலை வந்து தூக்கி போட்டுறாமல் சன்லைட்டில் வந்து காய வச்சு இது நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாவே வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். இதில் தான் விட்டமின் சி வந்து மாஸ்க் எல்லாமே தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜூஸரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உரிச்சு வச்சுருந்த ஆரஞ்சு பழம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு சக்கரை வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சக்கரை கூட சேர்த்துக்கலாம். பட் சக்கரை சேர்த்து குடிக்கிறதோட ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இப்படி குடிக்கிறது ரொம்பவே ஹெல்தி. ஸோ நம்மளோட ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குடிச்சிட்டு இனி ஹெல்த்தியாக வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன் தான்.
லஞ்ச் வந்து ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.